ஹலோ காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் அவங்க பிரதீப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா சண்டேயுமே எல்லா மூவிக்குமே போயிடுவேன். சண்டே ஃபுல்லாக தியேட்டரில் மட்டும்தான் இருப்பேன். பட் இந்த வீக் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு புதுக்கோட்டையில் உள்ள ராயல் கோகோ ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் என்ன, எட்ரா வண்டியை கைப்புள்ள அப்படின்னு கிளம்பி வச்சு நாங்கள் ஒரு ரெண்டு பைக்கில் போனோம், நாலு பேர் ஸ்குவாடாக. அதுக்கப்புறம் டே பெட்ரோல் போடணும்டா பைக்குக்கு அப்படின்னாரு ஜாசண்ணா. சரி ஜாசண்ணா, பெட்ரோல் போட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லைனோ. மறுபடியும் பாரத் பெட்ரோலியமுக்கு வந்தோம். ஏன்னா அங்கே தான் பெட்ரோல் போட்டால் மைலேஜ் நல்லா கிடைக்கும்னு சொன்னார். பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு வந்தோம். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம டீம் பாய்ஸ் முன்னாடி போயிட்டானுங்க. முன்னாடி போயிட்டு நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அவனுங்களை கை காமிச்சு கூப்பிட்டுட்டு கரெக்டாக அப்போ தான் டோல்கேட்டை தாண்டினோம். தாண்டின உடனே அழுத்தி பிடிச்சாச்சு. ஏன்னா இந்த ரோடு எப்போவுமே பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்கும். அழுத்தி பிடிச்சாச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம டீம் பாய்ஸ் கொடுக்குற அலப்பறைகள். நான் வீடியோ எடுக்கன்னு தெரிஞ்ச உடனே கையையும் காலையும் தூக்கிட்டு ஸ்டில்லு கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. டோட்டலாக 27 கிலோமீட்டர் ஆச்சு. டிராஃபிக்கே இல்லாதனால வெறும் 30 மினிட்ஸில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பைக்கை ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கிற சைடில் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். இடமே நல்லா பச்சை பசேரும், செடி கொடிலாம் வளர்த்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே என்ட்ரான்ஸ்குள்ளே நடந்து போனோம். அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அப்படியே போயிட்டு இருக்கும் போச்சில் ரைட் சைடில் பார்த்தோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஜிம் இருந்தது. சரி, அது எதுக்கு நமக்கு அப்படின்ட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடுங்க, நிறைய பேர் இருந்தாங்க. சரி, வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்தது போதும் அப்படின்ட்டு உள்ளே போய் ஸ்லாட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் நாலு பேருக்கும் சேர்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் ஐஃபோன் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதுனால ஸ்விம்மிங் ஃபூலுக்குள்ளே ஃபோனை கொண்டு வந்துட்டேன். ரெண்டு பேருமே கொண்டு வந்துட்டோம். என் ஃப்ரெண்டோட ஃபோன் ஐஃபோன் தான். அதுக்கப்புறம் நாங்கள் இது நாள் வரைக்கும் கற்றுக்கிட்ட எங்களோட மொத்த வித்தையும் ஸ்விம்மிங் ஃபூலில் காட்டினோம். ஃப்ரண்ட் ஃப்ளிப்பு, பேக் ஃப்ளிப்பு எல்லாத்தையும் காட்டினோம். அப்புறம் கடைசியாக ஃபைனல் டச்சப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் அண்டர் கிரவுண்ட்லேருந்து பப்ஜி விளையாடுற மாதிரி, அதே மாதிரி நானும் பப்ஜி விளையாண்டேன். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அண்டர் வாட்டரில் நெட்டு பிடிக்கலைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அந்த வீடியோ ஃபுட்டேஜும் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஸ்விம்மிங் ஃபூலில் 1.5 மணி நேரமாக குளித்ததுனால எங்களோட உடம்புல உள்ள எல்லா எனர்ஜியுமே போயிட்டு, சரி ஐயங்கர் பேக்கரியில் உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் டீ ஏதாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு பேக்கரிக்குள்ளே வந்தோம். வந்து எல்லோரும் ஐஸ்கிரீம் கேக்கு, காளான் பப்ஸு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஃபைனல் டிச்சப்போ சீரக ஃப்ளேவரில் உள்ள டிக்டாக் முட்டை சாப்பிட்டுட்டு வீடு போய் சேர்ந்துட்டோங்க.